நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 3 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. December 25 தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. December 26 டெல்டா மாவட்டங்கள் உட்பட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.